ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஒரு பானிபூரி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது இந்த பானிபூரி தான். இதை கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலான்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமானது புளி தண்ணி தாங்க. அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை ஊற போட்டிருக்கேன். பானிபூரி வடகன்னு கேட்டாலே கடையிலலாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு நாலஞ்சு பூரியை எண்ணெயில் சேர்த்துட்டு இது நல்லா புசு புசுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பூரியை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஹையில் வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து விட்டால் தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பரான கலரில் கிடைக்கும். இல்லைன்னா டார்க் ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பராக புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மூணு உருளைக்கிழங்க நான் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தோலை மட்டும் எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி இருந்துச்சுன்னா பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி கூட நம்ம இதில் ஸ்டஃபிங்காக கொடுக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். தோலை பூராமே எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வந்து நசிச்சு விட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஸ்மாஷ் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம எடுத்து நல்லா நசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சிட்டேன். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வந்து உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகணும். அதுவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொத்தமல்லி இதோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெங்காயம் ரெண்டையும் தான் ஸ்டஃபிங்காக கொடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருச்சு வெங்காயத்தை. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை அது கூடயே சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கணுன்றதுக்காண்டி பேரிச்சம்பளம், ரெண்டு பேரிச்சம்பளம் கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போதான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி, புதினா எதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, சிம்பிளாக டக்குன்னு சாப்பிடணுன்றதுக்காண்டி நான் இந்த ரெசிபியை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சோன்னே நம்ம இதை வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் வேணுன்றதுனால நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் புளி, அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், பேரிச்சம்பளம் எல்லாம் சேர்த்துருக்கறனால புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். புளிப்போட டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்த பூரியையும் அப்படியே பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி புளி பறிச்சுக்கணும். நம்ம கடைங்கள்லாம் இந்த மாதிரி தானே தருவாங்க, அதே மாதிரியே செஞ்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண உருளைக்கிழங்கு அதையும் இது கூடயே போட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். பட்டாணி இருந்தாலும் நல்லா வேக வச்சு அதையும் நல்லா உருளைக்கிழங்கோட பிசைஞ்சு சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் மேலே போட்டுக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. நம்ம அண்ணநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் ஈஸியாக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். இதே மாதிரியே எல்லா பூரியிலையும் உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெங்காய ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணியாச்சுங்க. இந்த சிம்பிளான பானிபூரி ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருந்த புளித்தண்ணியை இது கூடயே சேர்த்துட்டு சாப்பிட்றதாங்க வேலை. லுக்கே அட்டகாசமாக இருக்குது.
ஹெல்தியான முறையில் செஞ்ச பானிபூரி சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் எப்படி செய்வாங்க நம்மளுக்கு தெரியாது, வீட்லேயே ரொம்ப சிம்பிளான திங்ஸை வச்சு ரொம்ப சூப்பரான பானிபூரி செஞ்சாச்சு. இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.